மறைந்த சங்கரையா அவர்கள் தமிழகத்தில் மிக மூத்த அரசியல் தலைவர், சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். 1921 கோவில்பட்டியில் பிறந்து மதுரையில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து அப்போ அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை மேலே ஒரு ஈடுபாடு கொண்டு கடைசி வரலும் தன்னுடைய இறுதி மூச்சு வரலும் தான் கொண்ட கொள்கையில், கம்யூனிஸ்ட் கொள்கையில் அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு ஒரு பழம்பெரும் அரசியல் தலைவராக அனைத்து தரப்பு மக்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு வைத்திருக்கின்ற தலைவராக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய இழப்பு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு, அவருடைய குடும்பத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு, அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு ஐயா அவர்களுடைய சமூக பங்களிப்பு ஒரு அளப்பரியாத சமூக பங்களிப்பு. ஐயா அவர்கள் ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாட்டிற்காக அவர் சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்த பொழுது தொடர்ந்து அவர் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு தருணங்களில் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர் வாழ்க்கையே கம்யூனிஸ்ட் கட்சியோடு ஏழை எளிய மக்களுடைய மேம்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள். அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மணிமண்டபம் அவருக்கு நிச்சயமாக கட்டப்பட வேண்டும். ஒரு மிகப்பெரிய தலைவர், தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்படுற ஆட்களில் தமிழக மக்கள் அனைவரும் அதை சந்தோஷப்படுவார்கள்.